அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம் கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பகுதி இருபத்தி ஏழு இந்த பதிவில் பார்ப்போம் வண்டிநாயக்கர் காலமாகி பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் ஒரு ஒத்தமாட்டு வில்வ வண்டி சல் சல்லுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு காணா விளக்கில் இருந்து கள்ளிப்பட்டிக்கு வந்துகிட்டு இருக்கு என் தகுதிக்கு இந்த ரோடெல்லாம் ஒரு ரோடான்னு கேட்குற மாதிரி எகத்தாலமாக வண்டி இழுத்து வருது அந்த கருத்த கால நாயக்கர் இழவுக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு இருந்தே பேயத்தேவருக்கு உடம்பு சுகம் இல்லை ஆயிரம் அம்பு பாஞ்சி சல்லட சல்லடையாய் பிஞ்சு போன மாதிரி நொந்து நூலாகி கிடக்குது மனசு ஒரு நாள் ரெண்டு நாள் பழக்கமா மறுநாள் மறந்து போகிற பந்தமா தகப்பன் செத்து போனது மாதிரி தவிக்குது உசுறு ஐயா போன ஜென்மத்தில் நீ எனக்கு அண்ணன் தம்பியா இருந்தியோ மச்சினனா இருந்தியோ தெரியலையே ஐயான்னு புலம்பி வயசான தோல்ல பாட சுமந்து குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டே கொண்டு போய் சேர்த்தாரு பேயத்தேவரு கண்ணில் தண்ணி வத்தி போச்சு உடம்புல உசுர் வத்தி போச்சு அவர் நினவாகவே இருக்கு நெஞ்சில கோழையும் நெனப்பும் கட்டிக்கிட்டு வெளியே வரமாட்டேங்குது கழுத ஒன்று வந்தா ஒன்று போயிருதே இதான் என் பொழப்பா மகனை செவக்கி வச்சேன் மகராசன் போயிட்டாரு தென்னை மரம் மாதிரி தான் ஒரு மட்டை போட்டால் ஒரு மட்டை விழுந்துருது கடைசியில் ஒரு நாள் மரமே விழுந்து தொலையுது லேசாக பிடிச்ச தடுமை இரும காய்ச்சன்னு இழுத்து விட்டுருச்சு பிடிச்ச சீக்கு பதினஞ்சு நாளாக போவனாங்குது நொச்சி இலையும் வேப்ப இலையும் கொதிக்க வச்சு சுட்ட செங்கல் அதுக்குள்ளே போட்டு அமுக்கி அமுக்கி ஆவி பிடிச்சி பார்த்தோம் தடுமனோ இருமலும் நின்னபாடில்ல இல்லை பார்ப்போம் சீக்கு என்ன பிடிச்சிருக்கா நான் சீக்க பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம் காணா விளக்கில் தெரிஞ்ச வில்வண்டி இப்போ கன்னிமார் ஓடையை தாண்டி கக்கா மேடு ஏறிடுச்சு பழைய துணிகளை சுருட்டி தலைக்கு வச்சுக்கிட்டு அழகம்மா சீலையை பொத்தி படுத்திருந்தார் பேயத்தேவர் கொதிக்க வச்ச வேப்பண்ணைய அவர் பாதத்தில் கரகரன்னு அரைக்கி தேய்ச்சிக்கிட்டு இருந்தான் மொக்கராசு மக்கமாருக்கெல்லாம் என் சக்திக்கு தக்குன்னு செஞ்சு விட்டேன் இந்த தரித்திரம் பிடிச்ச பயலுக்கு மட்டும் ஒரு கையை காமிச்சு விட்டால் கண்ணை மூடிடலாம் இந்த வீட்டையும் அந்த புஞ்சக்காட்டையும் எனக்கு மகன்னு வந்து வாச்ச அந்த எச்சிக்கலை நாய் வச்சுட்டு போகுது ஊரடி தோட்டத்தை மட்டும் இந்த அநாத நாய்க்கு எழுதி வச்சுட்டா உசுறு இருக்கிற வரைக்கும் கஞ்சி குடிச்சிட்டு போகுது என்ன ஒன்று நான் முந்தி போகிறதா இருந்தால் முருகாய்க்கு ஒரு வழி பண்ணணும் சல் 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 கல்லிப்பட்டி ஊர் எல்லைக்குள்ள என்ற சத்தத்தோட நுழையது வில்வண்டி பொழுசாய நேரம் எல்லா காடுகரையிலையும் வேலையை முடிச்சிட்டு குட்டி குருமானோட வீடு திரும்புதுக வில்வண்டியை கண்டதும் என்னமோ புஷ்பக விமானத்தை கண்டது போல நண்டானும் சுண்டானும் கூடவே ஓடி வருதுக வில்வண்டி கம்பியை ஒரு கையிலையும் அவுந்த பாவாடைய ஒரு கையிலையும் பிடிச்சிக்கிட்டு வண்டிக்கு பின்னாலேயே ஓடி வர்றா ஒரு பொடி பொண்ணு அவள் முதல்ல கம்பியை விட போகிறாளா பாவாடையை விட போகிறாளான்னு விவரமாக பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு விடலை பைய கூட்டம் விளையாடிக்கிட்டு இருந்த கிட்டி கொம்ப வில்வண்டி சக்கரத்து ஆறக்காலில் விட்டு டடடட டடட சத்தம் கேட்டு சந்தோஷப்பட்டான் ஒரு பத்து வயசு பைய வில்வண்டி யாருது யார் அதில் போகிறதுன்னு கண்கொட்டாமல் நிக்குது கள்ளிப்பட்டி பேயத்தேவர் வீடு எது வண்டி மாட்டு கைத்தை இழுத்து பிடிச்சி வேகம் குறைச்ச வண்டிக்காரன் குரல்ல ஒரு மரியாதை இல்லை குத்தவாளியை தேடுற போலீஸ்கார மாதிரி என்னமோ ஒன்று துருத்தி நிக்குது அவன் குரல்ல அந்தா அந்த வேப்பமரத்து வீடு உக்காரா இடத்துல மட்டும் ஏகபோகமா கிழிஞ்சு நார்நாரா தொங்குற ஒரு அரட்டவுசர் பேயத்தேவர் வீட்டுக்குள்ள ஓடி போய் வில்வண்டி வருது உங்க வீட்டுக்கு வில்வண்டி வருது உங்க வீட்டுக்குன்னு பராக் சொல்லுது முதல்ல வெளியே ஓடி வந்து வில்வண்டி பார்த்தவ மின்னலு ஓ வண்டியை விட்டு குதித்த வண்டிக்காரன் பசக்குன்னு பின்பக்கம் ஓடியாந்து குறுக்கு கம்பிய தடக்குன்னு எடுத்துவிட்டு வண்டியை விட்டு ரெண்டு அடி தள்ளி நின்று பணிவு காட்டி இறங்கலாமா என்றான் சும்மா அரஜான் அகலத்துக்கு சரிக வச்ச மயில் கழுத்துநரை பட்டு புடவை இறங்க மருதாணி அடித்த பாதம் படி மிதிக்க படிய ஊனி மிதிக்கையில் நாலு விரல் அகலத்துக்கு பட்டுப்புடவை புடவை மேலே ஏறையில் வெண்ண மாதிரி வெள்ளைக்கால் தெரிய கொலுசுல கடந்த மணிகள் ஒன்று ஒன்று சொன்னாப்ல சிலிர் சிலிர்னு சத்தம் போட வாசலில் இறங்கினா அந்த வடிவான பொம்பளை மின்னல் அடிச்சுது மின்னலு கண்ணில் யாத்தே இவை யாரு பொம்பளைண்ணா பொம்பளை ஆள் அசத்துகிற பொம்பளை அஞ்சே முக்காலுக்கு மேலே ஆறு நெடு நெடுன்னு உயரம் சும்மா பூக்கு லைட்டு போட்ட மாதிரி ஒரு நிறம் கனகாம்பர பந்து சுத்தின ஒரு கோடாடி கொண்ட நெத்திய குத்தகைக்கு எடுத்த மாதிரி ஒரு குங்குமம் வெத்தலை போட்டு செவந்த துண்டும் துணுக்கும் ஒட்டி இருக்கிற உதடு கண்ணுக்கடியில் லேசாக கருவளையம் விழுந்திருந்தாலும் பள்ளத்தை பவுடர் போட்டு நெப்பி இருக்கிற நூதனோ ஐம்பதுக்கும் மேலே இருந்தாலும் தன் வயசை யாரும் கழுத்து செறிவில் கண்டுபிடிச்சிடக்கூடாதனோ என்னமோ கழுத்தே தெரியாமல் தங்க கவசம் பட்டு சேலையோட சேர்ந்து வந்த துணியை வெட்டி தச்ச லவுக்க வயசுக்கு மீறி வரப்பு காட்டி நிற்கிறதுக அதுவும் அதுவும் அவ பின்னாலையும் வெத்தலை போட்டியையும் வெள்ளி கூசாவையும் தூக்கி நிற்குது பஞ்சத்தில் அடிபட்ட ஒரு பத்து வயசு பொண்ணு தன்னை வேடிக்கை பார்க்க கூடி நின்ன கூட்டத்தை தலையை திருப்பாம கண்ணை மட்டும் செலுத்தி ஒரு அலட்சிய பார்வை பார்த்துட்டு இதுதான் பேயத்தேவர் வீடா என்று திருவாய் மலர்ந்தாள் அந்த பொம்பளை ஆமா உள்ளே வாங்க மின்னலு படபடன்னு பறந்து போனாள் எப்போ நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு பெரிய வீட்டு பொம்பளை வருது சீலையை உதறி முக்கு எழுந்து உக்காந்து வேப்பண்ணைய வேட்டியில் தொடச்சிக்கிட்டாரு பேயத்தேவர் யாரு எவருன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஆணும் பொண்ணும் சின்னஞ்சிறுசுகளும் பின்னாலேயே படையெடுத்து வர கொலுசுக கும்மி அடிக்க ஆடி அசஞ்சி உள்ள வந்துட்டா அலங்காரவல்லி அவளை கண்டதும் அரண்டு போன பேயத்தேவர் வாத்தாயி வாத்தாயின்னு எந்திரிச்சு நின்று ஏழை மொக்கராசு எடுத்து போடுற அம்மாளுக்குன்னு பதட்டமானார் அப்பப்போ அசப்பில் பார்த்துருக்காரே தவிர இப்போ தான் அந்த அம்மாவில் முழுசாக ஏறெடுத்து பார்க்குறாரு பேயத்தேவர் குங்குமம் போட்டோம் கனகாம்பரை போவும் கழுத்து நிறைய சங்கிலியும் கை கொள்ளாத வளையலும் போட்டு நான் எவனுக்கும் கட்டுப்பட்டவ இல்லைங்கிற எகத்தாளமான பார்வையும் பார்த்து எடுத்து போட்ட பாயை தொடச்சி போடுன்னு கூட வந்த சின்ன பிள்ளைக்கு உத்தரவு போட்டுட்டு அவள் கொப்பும் கொலையுமா உக்காந்த போது நாயக்கரையா நீங்க செத்து பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள உங்க அப்பாட்டிக்கு வந்த வகுசிய பாத்திகளான்னு உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டாரு பேயத்தேவரு அவளை கண்டு மலங்க மலங்க முழிச்சு நின்ன முருகாயி மின்னலு ரெண்டு பேரையும் பார்த்து அம்மாளுக்கு காப்பி தண்ணி கொடுங்கம்மா போங்கன்னு உத்தரவு போட்டாரு மாட்டுக்கு லாடம் அடிச்சாலே கூட்டம் கூடி வேடிக்கை பார்க்குற ஊரு பவளக்கொடி நாடகம் பாக்குமா பாக்காதா வச்ச கண்ணு வாங்காம அவளையே பார்த்து நிற்குது ஊரு இந்த ஊரில் எப்படி குடியிருக்கீங்க நாலு மைல் வாரதுக்குள்ளே நாக்கு தொண்டையும் வறண்டு போச்சே என்றாள் நாயக்கரின் வைப்பாட்டி கொண்டு வந்த வெள்ளி கூசா திறந்து மஞ்சளும் பணங்கள் கண்டு போட்டு காய்ச்சின பாலை டம்ளரில் ஊற்றி ஒரே ஆற்று ஆற்றி பட்டும் படாமல் பாயில் வச்சுட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்னான் மூஞ்சியில சிரிப்பு செத்து போனு அந்த சின்ன பொண்ணு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் பார்க்காம அத்தனை பேர் முன்னுக்கவும் சருபுருன்னு அதை உறிஞ்சி குடித்த சர்வலாங்காரி நாயக்கர் இருந்து சோறு தண்ணி செல்லுதில்ல ஒரே கவலையாயிருக்கு என்று சொல்லிக்கொண்டே அடுத்த மடக்கு உறிஞ்சி குடிச்சா அன்னைக்கிருந்து எனக்கும் மேலுகாலு காலு இல்லம்மா நல்லது கெட்டதுக்கெல்லாம் நான் இருக்கேன்னு சொன்ன ஆள் போயிட்டாரு இனிமே எனக்கு ஒரு தெம்பு தரம் சொல்ல ஆள் இருக்கா வேப்பண்ணை தொடச்ச வேட்டியில் கண்ணை தொடச்சிக்கிட்டாரு பேயத்தேவர் ஜாதி சனத்தோடு இருக்கிற உங்களுக்கே நாயக்கர் செத்து போனா நாதி இல்லைங்கிறீங்க அனாதை சிருக்கி நான் எங்க போவேன் அழுகிறது மாதிரி அழுது வராத கண்ணீரை தொடச்சிக்கிட்டா பட்டுச்சீலை எடுத்து கலங்காத தாயி நாயக்கருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு ஒன்றுன்னா உசுர கொடுப்போம் ஒன்றா ரெண்டா எங்கள் குடும்பத்துக்கே அவர் செஞ்ச நம்ம உங்க குடும்பத்துக்கு நம்ம பண்ணிட்டாரு என்னையத்தான் அத்துவான காட்டுல விட்டுட்டு அவர் போயிட்டாரு தேவரையா அவர் செத்தன்னைக்கே நானும் பொட்டுன்னு போயிருந்திருக்கலாம் ஆனா புடிச்சு வச்ச உசுறு போனா போகுதா இந்த உசுரை கட்டி வச்சிருக்கிற உடம்பு காலமெல்லாம் கஞ்சி ஊற்றணுமே நாயக்கரு சொத்து பத்து வச்சுட்டு போயிருப்பாரே என்னத்தை வச்சுட்டு போனாரு இருக்க ஒரு பழைய வீடு கழுத்துக்கு ரெண்டு காலுக்கு ரெண்டுன்னு ஏதோ கொஞ்சம் நகை என்னமோ முத்தி போன கிழவனுக்கு வந்து முந்தி விரிச்சுட்டு பொழைச்சி போடின்னு நாலஞ்சு பத்திரம் அதில் உங்க பத்திரம் ஒன்று துணுக்குன்னு தூக்கி வாரி போட்டது பேயத்தேவருக்கு அடித்த காய்ச்சல் எங்கே போச்சுன்னே தெரியலை யாத்தே கெட்ட ஜாதி சிரிக்கியா இருக்காளே இவ எங்கே கடிச்சு எங்கே வாரான்னு தெரியலையே ஆமா தாயி என் ஊரடை தோட்டத்து பத்திரத்தை ஐயாக்கிட்ட நான் தான் கொடுத்தேன் அவர் இருந்த வரைக்கும் நான் பொழச்ச பொழப்பு நாயக்கர் பொழப்புயா அப்புறம் அது நாய் பொழப்பாக ஆகிடக்கூடாதுல்ல அதான் வந்திருக்கேன் சொல்லுதாயி நாயக்கர் மண்டைய போட்ட அன்னைக்கு நீங்கள் வாங்கின ஆயிரத்தை சேர்த்து உங்க கணக்கு ஐயாயிரத்தி ஐநூறு என் கணக்கில் வட்டி ஒரு ஆயிரத்து ஐநூறு ஏழாயிரத்து ஐநூறு எண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம்னு கும்பிடு போட்டு வாங்கிட்டு போயிடுவேன் இல்லாட்டி பேச்சை நிறுத்தி தொண்டையை கனைத்து செருமினால் குறிப்பறிந்து வெத்தல பெட்டியை திறந்து நீட்டினால் உணர்ச்சி இல்லாத வேலைக்கார சின்ன பொண்ணு வெத்தலை எடுத்து ரெண்டு உள்ளங்கைக்கு மத்தியில் வச்சு தொடச்சு அதை திருப்பி போட்டு காம்போடு ஒரு இழி இழுத்து அதை ஒடிக்காமல் பின்னுக்கு இழுத்து காம்போட பேந்து வந்த நரம்புகளையும் நழுங்காமல் பிச்சு எரிஞ்சிட்டு சுண்ணாம்பு டப்பியில் சுட்டுவருள் விட்டு பட்டும் படாமல் சுண்ணாம்பை தொட்டு வெத்தலையில் மூணு இடத்துல புள்ளி வச்சு அப்புறம் முழுசாக இழுகி மடித்து கொட்டைப்பாக்கு எடுத்து ஒரு ஊது ஊதி அதை வாய்க்குள்ளே எரிஞ்சு மடித்த வெத்தலையை கடவாயில திணிச்சு நறுச்சு நறுச்சுன்னு மென்ற வரைக்கும் ஒரு பேச்சும் பேசல ஊர்ல யாரும் அவளே பேசட்டும்னு எல்லாரும் வாய் பார்த்து நின்னாக இன்றைக்கோ நாளைக்கோ ஏழாயிரத்தை எண்ணி வச்சிருங்க தேவரே இல்லாட்டி நிலத்தை எழுதி கொடுத்துருங்க அவ சொன்ன சொல்லுல இடி விழுந்த மரம் மாதிரி நொறுங்கி ஈரக்கொல்ல கருகி போனாரு தேவர் எப்படியெல்லாமோ சோதனை வரும்னு எதிர்பார்த்தது வாஸ்தவந்தான் ஆனா இப்படி ஒரு சோதனை வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல உழுக நிலம் இருக்குங்கிற ஒரே நம்பிக்கையில் தான் தாங்க முடியாத துன்பங்களையும் தாங்கினாரு மனுஷன் இப்ப அந்த நிலத்துக்கே மோசம் வருதுன்னா நெஞ்சு கூடு தாங்குமா பூகம்பம் வந்து ஒரு ஆட்டு ஆட்டிட்டு போன பிறகு இடிபாடுகளுக்கு மத்தியில அமைதியா இருக்கிற பூமி மாதிரி நெஞ்சு வெடிக்க சிதறி திரும்பவும் நிதானத்துக்கு வந்து இப்படி கேட்டேன் எப்படி தாயி ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்தா வட்டியோடு சேர்த்து கட்டிட மாட்டானா என்றார் மெதுவாக மின்னலு கொண்டு வந்த காப்பி தண்ணியை வேணாம் எடுத்துட்டு போன்னு சைகை பண்ணிபுட்டு ரெண்டு வரலை உதட்டில் வச்சு அழுத்தி புளிச்சின்னு வெற்றில எச்சையை துப்பிட்டு ரெண்டு வருஷமா அது வரைக்கும் நீங்கள் உசுரோடு இருக்கணும் நான் உசுரோட இருக்கணும் நடக்கிற காரியமா ஏழாயிரம் பெரிய காசு உங்களால் கொடுக்க முடியாது அதான் பத்திரத்தை எழுதியே எடுத்துட்டு வந்திருக்கேன் கையெழுத்தோ கை நாட்டோ வச்சிருங்க என்றவள் அவர் பதிலை எதிர்பார்க்காம ஏலே அதை எடுத்தாடான்னு வண்டிகாரனுக்கு உத்தரவு போட்டாள் அவனும் பத்திரத்தை எடுத்தாந்து பவ்யமாக வச்சுட்டு போனான் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் குழம்பி கலங்கி போனாரு பேயத்தேவர் ஏற்கனவே பாவம் பேயத்தேவர் இடு பொடிஞ்சு கிடக்காரு இப்படி நின்றது நிற்க கழுத்தை பிடிச்சி கேட்டா எப்படிமா அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல கொஞ்ச நாள் பொறுங்க கொடுத்துருவாரு ஆசாரி ஆவேசமானார் வாங்கினது வாஸ்தவம் கேட்குறது நியாயம் ஆசாரி பேசாதையா அவர் அதட்டி அடக்கிய பேயத்தேவர் நாயக்கர் உசுரோடு இருந்தா இப்படி நடந்திருக்குமான்னு முனகராரோ இல்லையோ மூக்கு வடைச்சிருக்கு வந்தவளுக்கு தேவரே நாயக்கரை ஏச்சி பொழைச்ச மாதிரி நாயக்கருக்கு படுத்தவளையும் ஏச்சி புழைச்சிட முடியாது எண்ணி தரீகளா எழுதி கொடுக்குறீங்களா என்னது ஏச்சி புழைச்சனா நானா நாயக்கரையா அவர் உடம்புக்குள்ள ஒரு ஆவேசம் புகுந்து அருள் வந்து கண்ணெல்லாம் ரத்தம் கட்டி உடம்பு வரைச்சி வடைக்க நெஞ்சு சூடேறி நிதானம் தவறி குடும்மா பத்திரத்தன்னு ஒரு கையை நீட்டினாரு பேயத்தேவர் அவ இடது கையில் பத்திரத்தை எடுத்து நீட்ட வண்டிக்காரன் ஓடியாந்து அவர் இடது கையை பெருவிரல்ல மை தடவி பத்திரத்தில் உருட்டி உருட்டி எடுக்க அவர் சுய நினைவு இழந்த ஆளாக சொன்னதெல்லாம் செய்ய பத்திரத்தை வாங்கிட்டு தழுக்கு தழுக்குன்னு வாசல் வரைக்கும் போனவ திரும்பி பார்த்து தோட்டத்தில் கேப்ப விளைஞ்சி நிற்குதான் உங்க சொத்து எங்களுக்கு எதுக்கு அதை நீங்களே அறுத்துக்குங்க என்றால் எகத்தாளமாக பொண்டாட்டியே செத்து போனா அவள் பூவை எடுத்து வச்சு என்ன பண்ண போறேன் அதையும் நீங்களே அறுத்து அனுபவிங்கம்மா என்றார் கலங்கிய கண்களோடு அவள் போயிட்டா பேயத்தேவரோட குடும்ப சரித்திரத்தை எதிர்காலத்தை ஒரே ஒரு நம்பிக்கைய வண்டிக்குள்ளே பொட்டலங்கட்டி போட்டுக்கிட்டு அவள் போயிட்டா கடைசியாக கமலமேட்டில் நின்று ஊரடி தோட்டத்தை சுத்தி சுத்தி பார்த்த பேயத்தேவருக்கு அழுக அழுகையா வந்தது அப்பேன் ஆத்தா பாட்டேன் பூட்டேன் எல்லாம் ஒரே ஒரு நாளில் மொத்தமாக செத்து போனால் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு தென்னம்பிள்ளையை கட்டிக்கிட்டு நெத்திய மரத்தில் முட்டி முட்டி அழுதார் தென்னை மரம் வச்சவன் சாவான்னு சொல்லுவாங்களே நான் எப்போ திங்கிறது உன்னையை எங்கே காங்கிறது சின்ன வயசில் பீபி செஞ்சு ஊத இலை கொடுத்த பூவரச மரத்தை தடவி தடவி அண்ணாந்து பார்த்து அழுதாரு சுரக்குடுக்க கட்டி முதல் முதலாக நீச்சல் பழுகுன கிணத்த எட்டி எட்டி பார்த்து ஏங்குனாரு மீச மொளச்சும் முளைக்காத வயசில் முத முதலாக கமலை பூட்டி தண்ணி அரைக்க அப்ப பழகி கொடுக்க வடக்கயிறு அழுத்த உடம்புல எடை இல்லாமல் தவறி விழுந்த வாரி குழியில் சின்ன பைய மாதிரி உருண்டு பரண்டு கையக்கால உதறினாரு என்னென்னமோ இழந்தேன் இதையும் இழக்கணும் செக்க செவந்த மண் நான் தின்னு தின்னு பார்த்த மண்ணு அப்ப விதைச்ச மண் ஆத்தா கலையெடுத்த மண்ணு வம்சம் வளர்த்த மண்ணு வகுத்து பசி தீத்த மண்ணு இது இல்லைன்னு போகும்னு என் நுசுறு போனாலென்ன ஒப்பு சொல்லி ஓன்னு கதறி வரப்புல உக்காந்து மண்ணை வாரி எடுத்து எடுத்த மண்ணை உச்சந்தலையில அள்ளி போட்டு அழுதாரு மொக்கராசு ஓடியாந்து கைத்தாங்களாய் புடிக்க திரும்பி பார்க்காம வாத்தாத்தான்னு கூட்டிட்டு போனா கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும் இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன் நன்றி வணக்கம்